அன்பு வணக்கம். பஞ்சாயத் அப்படிங்கிற 2020 அமேசான் ப்ரைமில் வந்த சீரீஸோட கதையை தான் சொல்ல போகிறேன். இது 2 சீசனாக 16 எபிசோட் வந்திருந்தது. பஞ்சாயத்தில் கிராமத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அருமையாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க அந்த சீரீஸில். வாங்க அந்த கதையை சுருக்கமாக பார்க்கலாம். அபிஷேக் அப்படிங்கிற ஒரு இளைஞன் சிட்டியில் பிறந்து வளர்ந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கான். சரியான வேலை கிடைக்கல அவனுக்கு. கேட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் செஞ்சுக்கிட்டு வரான் அபிஷேக்கு. விளையாட்டாக அவன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு அப்ளை செஞ்சும் இருக்கிறான். உத்தரப்பிரதேஷில் ஒரு சின்ன கூ கிராமத்தில் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக அபிஷேக்குக்கு வேலையும் கிடச்சிடுது. சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அந்த கிராமத்துக்கு போய் தன்னுடைய வேலையில் சேர்ந்துடலாம் அப்படின்னு பைக்கிலேயே நெடுந்தூரம் பயணம் செஞ்சு வந்து வேலையில் ஜாயின் செய்ய இந்த இளைஞன் அபிஷேக் வரான். அது ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆஃபீஸு, பெரிய பூட்டு போட்டு இருந்தாங்க அங்கே. அந்த கிராமத்து பஞ்சாயத்து தலைவி மஞ்சு தேவி அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி. பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயிச்சதோடு சரி, மஞ்சு தேவி கிராம நிர்வாகத்தை கவனித்ததே கிடையாது. அவங்களுடைய கணவர் பிரதான்ஜி அப்படின்னு ஊரில் அவரை ரொம்ப மதிப்பாக கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. அவர் தான் கிராம நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு வராரு. தன்னை ஒரு பஞ்சாயத்து தலைவராகவே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. மஞ்சு தேவியின் கணவர் பிரதான்ஜி விவசாயம் பார்த்துக்கிட்டு வராரு. விவசாயத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு அவருக்கு இருக்குது. நல்ல குணமும் இருக்குது. அந்த கிராமத்து மக்களை பற்றியெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். யார் யார் எப்படி எப்படி யார் யாருக்கு உதவி தேவை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு பிரதான்ஜி. கிராமத்தை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு அவர். பஞ்சாயத்து ஆஃபீஸ் செக்ரட்டரியாக இப்போ பட்டணத்திலிருந்து வந்த வேலையில் ஜாயின் செய்து இருந்தான் இந்த அபிஷேக்கு. பஞ்சாயத்து ஆஃபீஸோட சாவியை அந்த பிரதான்ஜி தொலைச்சிட்டாரு. அதனால் முதல் நாளே அந்த பெரிய பூட்டை உடச்சி தான் ஆஃபீஸை திறக்க ஆரம்பிக்கிறான் அபிஷேக்கு. அந்த கிராமத்தில் ஹோட்டல் எதுவும் இல்லாத காரணத்தினால சில நாட்கள் மட்டும் அபிஷேக்கு பஞ்சாயத்து தலைவி அந்த மஞ்சு தேவியோடைய வீட்டில் தான் சாப்பிட்றான். மஞ்சு தேவி மற்றும் பிரதான்ஜிக்கு ஒரே ஒரு மகள் ரிங்கி அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு இருக்கா. பிரதான்ஜி மஞ்சு தேவியுடைய மக ரிங்கி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் அப்பா அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பா. இந்த பஞ்சாயத்து தலைவியான மஞ்சு தேவி வீட்டு வேலை செய்கிறதையும் கணவர் பிரதான்ஜியை மதிப்பாக ஊரில் அழைக்கப்படுறதையும் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கா. தன்னுடைய கடமை என்னன்னு அவளுக்கு புரியவே இல்லை. பிரதான்ஜி தான் தினமும் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வந்து வேலைகளை கவனிக்கிறதால அவர் தான் மனைவிக்கு பதிலாக கிராம நிர்வாக பொறுப்புகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு வராரு. பிரதான்ஜி அபிஷேக்கை பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே தங்க சொல்லிடுறாரு. அதே ஆஃபீஸில் ஒரு ரூமில் அபிஷேக்கு இப்போ தங்கிக்கிட்டு இருக்கான். அங்கேயே ஸ்டவ் வச்சு சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். பெரும்பாலும் அந்த நூடுல்ஸை தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வாசலில் இருக்க அடிப்பம்பில் தான் குளிப்பான். அங்கேயே அந்த கிராமத்து வாழ்க்கைக்கு பழகிக்கிட்டு வரான் அபிஷேக்கு. பிரதான்ஜி தன் வயலில் விளைஞ்ச சொரக்காய்களை கொண்டு வந்து தொடர்ந்து அபிஷேக்குக்கு ஆசையாக தருவார். அபிஷேக் மீது அந்த கிராமத்தில் அனைவரும் அன்பை பொழிகிறாங்க. அபிஷேக்கின் அசிஸ்டண்ட் விகாஸ் அப்படிங்கிறவன் அபிஷேக்குக்கு பெரும் உதவியாக இருந்துக்கிட்டு வரான் அலுவல்களில். விகாஸ் திருமணமானவன் இளைஞன். ஆனால் அபிஷேக்குக்கு இந்த கிராமமும் கிராமத்து வாழ்க்கையும் சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது கேட் எக்ஸாமுக்கு இங்கே இருந்தே ப்ரிப்பேர் செஞ்சு பாஸ் ஆகி சிட்டியில் நவநாகரிகமான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பிடணும்னு நினைக்கிறான் அபிஷேக்கு. அபிஷேக் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராம நிர்வாகத்தை பற்றியும் அங்குள்ள மக்களை பற்றியும் அவர்களின் வாழ்வாதாரம், படித்தவர்களின் எண்ணிக்கை, குழந்தை நலம், முதியோர் நலம் என்று பஞ்சாயத்து செக்ரட்டரியாக ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிறான். படித்தவன் இல்லையா, இவங்களுக்கு வரவேண்டிய சலுகைகளை கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறான். பிரதான்ஜியும் ஏகப்பட்ட வேலைகளை தினமும் இந்த அபிஷேக்குக்கு உதவியாக செஞ்சுக்கிட்டு வராரு. இருட்டான அந்த ஊருக்கு ஸ்ட்ரீட் லைட்டு போடணும்னு அபிஷேக்கும் பிரதான்ஜியும் நினைக்கிறாங்க. அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அப்ரூவலும் வாங்குறாங்க. அதுக்கான ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் கிராம நிர்வாகிகள் பலர் கலந்துக்கிறாங்க. அந்த பெரிய தலைங்கள்லாம் கிடைச்ச லைட் கனெக்ஷன்களை அவங்கவுங்க வீட்டு தெருவுக்கு பக்கத்தில் போடணும் அப்படின்னு அவங்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்களே தவிர பொது இடத்துக்கும் தேவையான இடத்துக்கும் போட அவங்க முனைப்பு எடுக்கலை. அபிஷேக் எப்படியோ தான் தங்கி இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை அரும்பாடு பட்டு போட்டுடுறான். அதை வச்சு கேட் எக்ஸாமுக்கு ராத்திரியெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். குடும்ப கட்டுப்பாடு பற்றிய ஸ்லோகன்களை தெரு தெருவாக ஒட்ட ஆரம்பிக்கிறான் அபிஷேக்கு.
குடும்ப கட்டுப்பாடு பற்றியும் மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்கான். இது அந்த ஊரை சேர்ந்த பூஷன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சுத்தமாக பிடிக்கல. பூஷனுக்கு மஞ்சுதேவி கிராமத்து தலைவியாக ஆனது பிடிக்கவே இல்லை. தன்னுடைய மனைவியை தான் பஞ்சாயத்து தலைவியாக ஆக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாராம். ஜெயித்த மஞ்சுதேவியை அவர் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறதுனால தான் வேணும்னே தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய போஸ்டரை அபிஷேக்கு ஒட்டி இருக்கிறாருன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான் அந்த பூஷன். பஞ்சாயத்து ஆஃபீஸில் பாம்பு வந்துடுது ஒரு நாள், பயந்து ஓடுறான் அபிஷேக்கு. அபிஷேக்கும் அவனை பார்க்க வந்த ஃப்ரெண்டும் அன்னைக்கு ராத்திரி அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் தங்க வேணாம்னு சொல்லி பிரதான்ஜி தன்னுடைய வீட்டுக்கு அபிஷேக்கையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் அழைச்சிக்கிட்டு போய் ரொம்ப அன்பாக கவனிக்கிறாரு. பெரும்பாலும் பிரதான்ஜி அபிஷேக்கை தன்னுடைய மகனை போல அன்பு செலுத்தி கவனிச்சிக்கிட்டு வராரு. இப்படி இருக்க அபிஷேக்குக்கோ வெறுப்பாக இருக்குது. தன் நண்பர்கள் எல்லாம் சிட்டியில் ஐடி ஜாபு பார்ட்டின்னு இருக்கும்போது தான் மட்டும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டதா எண்ணி வருத்தப்படுறான். ஒரு நாள் ராத்திரி குடிச்சிட்டு அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை மூடாமையே தூங்கிடுறான் அபிஷேக்கு. அன்னைக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்த கம்ப்யூட்டர் மானிட்டரை டிவின்னு நினச்சி யாரோ திருடிக்கிட்டு போயிடுறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்குது. அப்போ படித்து கிராமத்தில் இப்படி வந்து மாட்டிக்கிட்ட தன்னுடைய சோகத்தை அபிஷேக்கு எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கிறான். பிறகு கம்ப்யூட்டர் மானிட்டரை திருடியவங்களே அது டிவி இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து சீக்கிரட்டாக வச்சுட்டு போயிடுறாங்க. அபிஷேக்கோட சோகத்தை புரிஞ்சுக்கிட்ட பிரதான்ஜி அதாவது மஞ்சு உடைய கணவர் வாரம் ஒரு முறை தன் வயலில் வச்சு அபிஷேக்குக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறாரு. ரிபப்ளிக் டே வர இருக்குது, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிராம பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட ஃபைல்லெல்லாம் சைன் வாங்கிறதுக்காக பஞ்சாயத்து தலைவியான மஞ்சுதேவியை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு அடிக்கடி அபிஷேக் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க மக ரிங்கியை கவனிக்கிறான் அவன். மஞ்சுதேவி கிட்ட அடிக்கடி அபிஷேக் சொல்லிக்கிட்டே இருப்பான், நீங்கள் தான் பஞ்சாயத்து தலைவி, நீங்கள் தான் தினமும் ஆஃபீஸுக்கு வரணும், உங்கள் கணவர் பிரதான்ஜி வரக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லுவான் அபிஷேக்கு. ரிபப்ளிக் டேக்கு நீங்கள் தான் கிராமத்தில் கொடியேற்றணும், உங்கள் கணவர் கொடியேற்றக்கூடாது, ஜனகணமன பாடணும், நீங்கள் ஜனகணமன பாட கற்றுக்கணும் அப்படின்னு அபிஷேக்கு அவங்களுக்கு ஜனகணமன பாட சொல்லி கொடுக்குறான். அபிஷேக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை செஞ்சு கிராம தெருக்களுக்கெல்லாம் சிசிடிவி கேமரா பொருத்த ஆரம்பிக்கிறான். அவன் பொருத்தினதில் இருந்து அந்த கிராமத்தில் கோயிலில் செருப்பு காணலை, ஆடு கோழி காணலைன்னு கிராமத்து மக்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு அபிஷேக்கை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அபிஷேக்கு கேட் எக்ஸாம் எழுதுகிறான். ஆனால் சரியாக எழுதாத காரணத்தால் அவன் பாஸ் ஆக முடியலை. வெறுப்போட இங்கேயே இருக்க வேண்டியதாக இருந்தது அவனுக்கு. அது அவனுக்கு பிடிக்கல. அப்போ மஞ்சுதேவியின் மகள் ரிங்கியோடைய நட்பு கிடைக்குது அபிஷேக்குக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ரிங்கியோட பழக ஆரம்பிக்கிறான். ரிங்கியோட பர்த்டேக்கு ஆசையாக ஒரு கேக்கையும் வாங்கி தந்து அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துக்கிறான் அபிஷேக்கு. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர், வெளியில் சொல்லிக்கல. பிறகு கிராமத்தில் அங்கங்கே பொது கழிப்பிடங்கள் கட்டித்தர ஆரம்பிக்கிறான் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அபிஷேக்கு. அடுத்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் மீண்டும் மஞ்சுதேவி ஜெயிக்கணும்னா கிராமத்துக்கு நல்ல ரோடு போடணும்னு மக்கள் அவங்கக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. கவர்மெண்ட்டு ஃபண்டோ கிடைக்கல. ரோடு போட கிராமம் முழுக்க பணம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க மஞ்சுதேவி. மஞ்சுவும் அவங்களுடைய கணவர் பிரதான்ஜியும் தங்களுடைய பணத்தை பெருமளவில் போட்டு கிராமத்துக்கு ரோடு போடணும் அப்படின்னு முனைப்பு எடுக்கிறாங்க. இதை பார்த்து அவங்கள எதிர்த்துக்கிட்டு வந்த பூஷனுக்கும் அவங்க மேலே கொஞ்சம் நல்ல மதிப்பு ஏற்படுது. இப்போ அபிஷேக்குக்கும் இந்த கிராமத்தையும் தன் மீது மிகுந்த அன்பு செலுத்தும் பிரதான்ஜி குடும்பத்தையும் ரிங்கியையும் கிராமத்து மக்களையும் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் அவனுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. அபிஷேக் இந்த கிராமத்தை விட்டு போகிறானா, ரிங்கியை கைப்பிடிக்கிறானா, இந்த பஞ்சாயத்து அடுத்த சீசனில் நாம் பார்க்கலாம். சின்ன சின்ன கிராமத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை மிக அருமையாக எளிமையாக பஞ்சாயத்து எப்படி நடக்குது அப்படிங்கிற முறையெல்லாம் இந்த சீரீஸில் விளக்கியிருப்பாங்க. இந்த சீரீஸ்க்கு ஓடிடியோட ஃபிலிம் ஃபேர் அவார்டும் கிடச்சிருக்கு. நன்றி.